தேர்தலை சந்திப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லாததே திமுக கூட்டணி கூடுதல் இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் தனஸ்ரீ நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திமுக தோழமை கட்சிகள் தேர்தலுக்கு தயாராக இயலாத நிலையும் இருந்தது. சொல்லப்போனால் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட கால அவகாசம் இல்லை. மாவட்ட நிர்வாக அளவில் ஆங்காங்கே பேசிக்கொண்டார்கள். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலே, இடர்பாடுகளுக்கு இடையிலே இந்த தேர்தலை திமுக கூட்டணி சந்தித்தது. ஆனாலும் ஆளும் கட்சியை விட கணிசமான அளவில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிரான மனோநிலை மக்களிடத்தில் இன்னும் தீவிரமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் வாக்களித்தது. இந்த நிலையில் ஆளும் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு அதைத்தான் உணர்த்துகிறது என்று நான் கருதுகிறேன். எப்போதுமே வந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கூற்று. ஆனால் இந்த தடவை திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி சரிசமமான ஓட்டுகள் விழுந்து ரெண்டு பேருமே சரிசமமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? பல இடங்களில் அப்படி வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகாரிகள் வெளிப்படையாகவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டதை காண முடிந்தது. சில இடங்களில் திமுக கூட்டணி சார்பிலே வெற்றி பெற்றதை கூட மாற்றி அறிவித்திருக்கிறார்கள், அல்லது காலதாமதப்படுத்தி வேண்டுமென்றே பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி மக்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற போது ஆளுங்கட்சிக்கு அல்லது ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது வந்து கொஞ்சம் கம்மியாக குறைவாக இருப்பதாக பார்க்க முடிகிறது. இந்த குறைவான வெற்றிக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதற்கு பல இடங்களில் போட்டி வேட்புமனுக்கள் போடக்கூடிய சூழல் அமைந்துவிட்டது. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே கூட திமுக போட்ட இடத்திலேயே விசிக, விசிக போட்ட இடத்திலேயே திமுக, அதே போல் காங்கிரஸ், அதே போல் இடதுசாரிகள். இந்த குழப்பம் வேண்டுமென்று நிகழ்ந்தது என்பதை விட போதிய கால அவகாசம் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக தொகுதி ஒதுக்குவது என்கிற நிலைப்பாட்டை எடுக்க இயலாமற் போய்விட்டது. ஆகவே எதிர்கட்சிகள் தயாராவதற்குள் ஆளுங்கட்சி தயாராகிவிட்டது. அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரியான நெருக்கடிகள் கூட வாக்கு சிதறுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. என்றாலும் கூட மிக குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம்.